ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டே அபவுட் அ லேர்ன். அதாவது இன்னைக்கு வந்து நம்ம பேச போறது என்ன அப்படின்னா, கோவேக்சின், அந்த கொரோனாவுக்கு எதிராக ஒரு வந்து வெக்கைன் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கோவேக்சின், அதாவது அந்த வெக்கைனை பத்தின ஒரு சில இன்ஃபர்மேஷன் அவங்களோட என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஷேர் பண்ண போறேன். கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா முழுசா வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பனாதான் இந்த வேக்சின் வந்து எப்ப கண்டுபிடிச்சாங்க, இதுல எந்த மாதிரியான டெஸ்டிங் எல்லாம் இருக்கு, என்னென்ன பேஸ் எல்லாம் இருக்கு, இது எப்ப வெளியில வரும், மேக்சிமம் அப்படின்னா ஆகஸ்ட் 15 வரத்துக்கான வாய்ப்பு இருக்காம் அப்படிங்கறத உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா தெளிவா வந்து தெரிஞ்சுக்க முடியும். முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, ஓகே. அதே போல நம்மளோட வீடியோவை யாராவது புதுசா பாக்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் என்ன பண்ணுங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல வந்து கூட இருக்கிற வந்து பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பனா நான் போற வீடியோஸ் எல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களால ஈஸியா வந்து பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளார போலாம். அதாவது கொரோனா வைரஸ், இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது சைனாவில இந்த ஜனவரியில வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு. சைனாவில இருந்து பாத்தீங்கன்னா உலக நாடுகள் எல்லா நாடுலயுமே இது வந்து பரவிடுச்சு, மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்திருக்கும்னு சொல்லலாம். ஒரு பேண்டமிக் வைரஸ், நமக்கு தெரிஞ்சதுதான் இது, இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேண்டமிக் வைரஸ். சரி, ஓகே. இந்த வைரஸ்னால உலக அளவுல பாத்தீங்க அப்படின்னா 1,21,00,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 1 crore தாண்டிடுச்சு உலக அளவுல இந்த வைரஸ் அப்படிங்கிறது, 1 crore தாண்டிடுச்சு. சரி, உலக அளவுல எத்தனை பேர் இறந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 550,000 பேர் இறந்திருக்காங்க இன்ன வரையுமே. சரி, ஓகே, உலக அளவுல ஓகே. நம்ம இந்தியாவில எவ்வளவு வந்து பாதிச்சிருக்கு, இந்தியாவில பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா வந்து இன்ன வரையும் 7.75, அதாவது 7.75 லட்சம் பேர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இதனால வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அதுல இறந்த மக்கள் மட்டுமே 21,000 பேர் நம்ம இந்தியாவில. அது இப்போதைக்கு தமிழ்நாடு அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ரிஸ்கான ஒரு பிளேஸ்ல, ரிஸ்கான ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம எல்லாருமே இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்தையுமே தெரியும். சரி, ஓகே, இந்த கொரோனா வைரஸ் நம்ம எப்படியா தடுக்கணும், மக்கள் என்ன பண்ணா அப்படின்னா அதுல இருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட நிறைய கண்ட்ரீஸ் என்ன பண்றா அப்படின்னா அதுக்கு ஒரு வெக்கைன், அதாவது தடுப்பூசியை கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கண்டுபிடிச்சதுல உலக அளவுல பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 146 தடுப்பூசி இதுக்காக கண்டுபிடிச்சிருக்காங்க. வெக்கைன் இந்த கொரோனாவுக்காக 146 வெக்கைன் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த 146 வெக்கைன்ல பாத்தீங்க அப்படின்னா 21 வெக்கைன் தான் மனிதனுக்கு சோதனை செய்யலாம் அந்த அளவுக்கு எலிஜிபிள் ஆயிருக்கு. மற்றது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக் ட்ரையல்லே இருக்கு. 21 வெக்கைன் மட்டும்தான் மனிதனுக்கு சோதனை செய்யலாம். அந்த 21 2 வெக்கைன் அப்படிங்கிறது இந்தியாவோடது. ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம். உலக நாடுகள் எல்லா நாடுகள் வல்லரசான நாடுகள் எல்லாமே இருக்கு, ஆனா இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த 21 வெக்கைன்ல 2 வெக்கைன் வந்து ஹியூமனுக்கு நம்ம சோதனை செய்யலாம் அப்படின்னு ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா போயிருக்கோம். அந்த 2 வெக்கைன் என்ன அப்படின்னா முதல் ஒண்ணு வந்து கோவாக்சின், முதல் ஒண்ணு வந்து கோவாக்சின், ரெண்டாவது ஒண்ணு என்னதான் சைகோவிட். இந்த 2 வெக்கைன் தான் இன்னைக்கு இந்த வெக்கைனை பத்தின ஒரு சில இன்ஃபர்மேஷன் அவங்களோட வந்து ஷேர் பண்றேன். சரி, இன்னும் ஒரு சில உங்களுக்கு டவுட் எல்லாம் இருக்கும். சரி, இப்ப நார்மலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்டிபயோ ஒரு நோய் வருது, ஒரு இப்ப நம்ம இது போலியோ பாத்திருப்பீங்களா, போலியோ பாத்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா போலியோ தடுப்பூசி எல்லாமே போடுவாங்க. ஆனா அந்த போலியோ வந்த காலகட்டத்துல அந்த வைரஸ் வந்து எந்த மாதிரி அப்படிங்கறது கண்டுபிடிச்சு, அதுக்கு ஒரு வெக்கையை வந்து கண்டுபிடிச்சு, அது ஃபுல்லாமே அப்ரூவல் ஆனதுக்கு அப்புறம் தான் இப்போதைக்கு ஸ்டாண்டர்டா வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா அதை வந்து மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. சேம் அதே போல இதுக்குன்னு ஒரு சில குறிப்பிட்ட வழிமுறைகள் எல்லாமே இருக்கு. ஏன்னா இப்ப இந்த கொரோனா வைரஸ் வந்து பாத்தீங்களா, இந்த கொரோனா வைரஸ் வந்து எந்த மாதிரியான வைரஸ், இது ஹியூமன் எந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணுது, ஓகே, அப்படிங்கறது எல்லா விஷயத்தையும் வந்து கண்டுபிடிச்சு அந்த கொரோனா வைரஸ் பாத்தீங்க அப்படின்னா ஹியூமன் பாடியில இருந்து இன்ஆக்டிவ் பண்றதுக்காக ஒரு வெக்கையன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரி கண்டுபிடிச்ச ஒரு வெக்கையன் தான் இந்த கோவாக்சின். சரி, அந்த வெக்கையன் கண்டுபிடிச்ச உடனே ஓகே அப்ரூவலுக்கு போயிடுமா அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எலி சோதனை பண்ணுவாங்க தெரியுமா, விலங்குகள்கிட்ட என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது எல்லாமே சோதனை பண்ணுவாங்க. விலங்குகள்கிட்ட சோதனை பண்ணி ஓகே இது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹியூமனுக்கு வந்து கொண்டு போகலாம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல தான் இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்தனுக்கு ஹியூமனுக்கு சோதனை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஹியூமனுக்கு சோதனை பண்ணி வச்ச ஹியூமன் பாத்தீங்க அப்படின்னா 3 பேஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சோதனை பண்ணுவாங்க. பேஸ் 1, பேஸ் 2, பேஸ் 3. ஒவ்வொரு பேஸ்லயுமே என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பீப்புளை வச்சு இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா செக் பண்ண போறாங்க. சரி, ஓகே, இந்த பேஸ் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது அப்ரூவல், யார் அப்ரூவல் பண்ணுவா அப்படின்னா எஃப்டிஏ. எஃப்டிஏ அப்படிங்கிறது யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஃபுட் ட்ரக் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க, அவங்க தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இதை வந்து அப்ரூவல் பண்ணுவாங்க. சரி, அப்ரூவல் பண்ணியாச்சு, அப்ரூவல் எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேனுபேக்சரிங், அடுத்தது ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க.
அடுத்து மேனுஃபேக்சரிங் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குவாலிட்டி டெஸ்ட் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேரம் வந்து அந்த வெக்கையினை ஹியூமனுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதான் வந்து ப்ரொசீஜர், ஒரு வெக்கையின் வந்து கொண்டு வரதுக்கு ஏதாவது புதுசா நோய் வந்துச்சு அப்படின்னா அந்த வெக்கையினை கொண்டு வரதுக்கான ப்ரொசீஜர் அப்படிங்கிறது இதான். சரி ஓகே, இப்ப அந்த கோவாக்சின், அந்த கோவாக்சின் அப்படிங்கிறது யாரு கண்டுபிடிச்சா அப்படின்னா பாரத் பயோடெக். எங்க இருக்கு அப்படின்னா ஹைதராபாத்ல. இவங்க இவங்களோட ICMR அதாவது இந்தியன் கவுன்சில் மெடிக்கல் ரிசர்ச், அது மட்டும் இல்லாம அது அப்படின்னா NIV நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைரலஜி, இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த கோவாக்சின் அப்படி ஒரு வெக்கையனை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி ஓகே, இந்த கோவாக்சின் வகையான கண்டுபிடிச்சு அது சோதனை விலங்குகள்கிட்ட எல்லாமே சோதனை பண்ணி முடிஞ்சிடுச்சு. இப்ப ஹியூமன்ட்டு ஹியூமன்ட்ட பாத்தி அப்படின்னா செக் பண்ண போறாங்க. அந்த அதுக்கான ப்ராசஸ் தான் இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அது எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னா July 13 இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அது ஒரு 13 பிளேஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இதுக்காக வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. சென்னையில காட்டாங்குளத்தூர் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க, டெல்லி ஆந்திரா இந்த மாதிரி ஒரு 13 பிளேஸ்ல 13 மருத்துவ கல்லூரிகள் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. செலக்ட் பண்ணி அதுல பேஸ் 1 பாத்தீங்க அப்படின்னா 350 பேர், பேஸ் 2 வந்து 750 பேர். இந்த இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்க போறாங்க அப்படின்னா டெஸ்ட் பண்ண போறாங்க. சரி ஓகே, இதை வந்து டெஸ்ட் பண்ணியாச்சு, டெஸ்ட் பண்றதுக்கே மேக்ஸிமம் பாதி அப்படின்னா ஒரு 1 மந்த் ஆகும். ஏன்னா வந்து நான் அந்த வெக்கை நான் ஒரு ஹியூமனுக்கு கொடுக்குறேன், கொடுக்கும்போது பாதி அப்படின்னா ஒரு 1 or 2 டேஸ்ல அந்த கொரோனா வைரஸ் வந்து இன்ஆக்டிவ் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கோவாக்சின் கொடுக்கறதுனால மேக்ஸிமம் பாதி அப்படின்னா அவருக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட் வருதா, சேஃப்டி இஷ்யூ வருதா அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா செக் பண்ண உடனே எல்லாம் வந்து எல்லாத்தையுமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது, அது ரொம்ப என்ன அப்படின்னா ரிஸ்க் ஆயிடும். அப்ப 1 மந்த் ஆயிடும், 1 மந்த் ஆயிடும் மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா. இப்போதைக்கு இன்னைக்கு தேதி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 9 ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த மாசம் 9 அப்ப 10. இவங்க ஒரு சில ரூமர் என்ன அப்படின்னா இப்ப வந்து பரவிட்டு நீங்க பாத்திருப்பீங்க, August 15 கண்டிப்பா என்ன எல்லாருக்குமே வந்து வெக்கையும் கிடைச்சிரும், சான்சஸே கிடையாது. நான் இப்ப சொன்னதை வச்சே நீங்க வந்து பாத்திருப்பீங்க, ஒரு ப்ராசஸ் சொன்னேன் இப்படிதான் ஒரு ஏதாவது வெக்கையும் கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கறது அதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்க ஓகே. சரி இன்னொரு சின்ன ஒரு கிளாரிபிகேஷன், இப்ப August 15 அப்படியே கொடுக்க போறாங்கன்னு வச்சுக்கோனா இது வந்து சோதனை முடிஞ்சு உடனே பாதி அப்படின்னா எல்லாத்தையுமே கொடுக்க முடியாது. எல்லாம் சோதனை பண்ணி முடிச்சு செக் பண்ணி ஓகே அதுக்கப்புறம் தான் ப்ரொடக்ஷன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படியே ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா இந்தியாவோட மக்கள் தொகை பாத்தி அப்படின்னா 130 கோடி. அந்த 130 கோடியில இனிஷியலா வந்து ஒரு 10% பீப்புளுக்கு இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வெக்கை நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். அப்ப அந்த 10% அப்படிங்கிறது ஒரு 13 கோடி வரும். அந்த 13 கோடி வெக்கையினை உற்பத்தி பண்றதுக்கே நமக்கு வந்து டைம் எடுத்துக்கும். உற்பத்தி பண்றது மட்டும் கிடையாது, அதுல டெஸ்டிங் குவாலிட்டி டெஸ்ட் எல்லாமே இருக்கு. எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும் கண்டிப்பா. இது வந்து சான்ஸே கிடையாது, ஏன்னா இந்த August 15 எல்லாத்தையுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ற மாதிரி நோ சான்ஸ். கண்டிப்பான அப்படின்னா இந்த கோவாக்சின் அப்படிங்கிற வெக்கையின் அப்படிங்கிறது இந்த இயர் எண்டுல டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு 3 மந்த் ஆகும் கம்பல்சரி. ஏன்னா ஒரு ஹியூமனுக்கு இப்ப மேனுபாச்சி இண்டஸ்ட்ரி கிடையாதுங்க, இது ஜஸ்ட் பாத்தீங்க ஒரு வெஹிக்கிள்ல ஒரு பொருள் அசம்பிள் பண்ண போறது கிடையாது. இது வந்து ஒரு வெஹிக்கிள் தேவையான ஆயில் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறது கிடையாது. ஒரு ஹியூமனுக்கு தேவையான ஒரு ஆன்டிபயோட்டிக், ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி, அந்த நோய் எனது அப்படி இன்ஆக்டிவ் பண்ணக்கூடிய ஒரு வெக்கையை நம்ம என்ன பண்றோம் அப்படி ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படிங்கிறப்ப இது ஹியூமனுக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட் வருது எல்லாத்தையுமே அதனோட ஃபுல்லா செக் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்ரூவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப இந்த டெஸ்டிங் 1 மந்த் பண்ண போறாங்க பாத்தீங்களா. இனிஷியலா நிறைய வாலண்டியர்ஸ், அதுக்கு இனிஷியலா பாத்தீங்க அப்படின்னா வாலண்டியர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நிறைய வாலண்டியர்ஸ் என்னது அப்படின்னா நான் போய் என்ன அப்படி அந்த சோதனை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அப்படின்னு இன்வால்வ் ஆயிருக்காங்க. அதனோட சோதனை வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்பிச்சு ஒரு 1 மந்த் முடிஞ்சு போச்சு அப்படின்னா அது ஓகே, எல்லாம் இந்த FDA அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் இவங்க என்ன பண்ணுவா அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெஸ்ட் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது பேஸ் பண்ணி அவங்க ப்ரொடியூஸ் பண்ண எல்லாத்தையும் பேஸ் பண்ணி அதனோட காஸ்ட் அப்படிங்கறத டிசைட் பண்ணுவாங்க. அது வந்து செகண்டரி காஸ்ட் அப்படிங்கிறது. சரி ஓகே, இன்னொரு வைரஸ் என்ன, இன்னொரு வெக்கையன் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, அந்த சைக்கோவிடு. சைக்கோவிடு அப்படின்னு ஒரு வெக்கையன் அப்படின்னா செகண்டா, இது வந்து ஃபர்ஸ்ட் கொரோனா வெக்கையன், இது வந்து செகண்ட். இனிஷியலா பாத்தீங்க அப்படின்னா இந்த கோவாக்சின் தான் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் முதற்படியா வந்து டெஸ்ட் பண்ண போறாங்க. ஏன்னா வந்து ICMR எல்லாமே இணைஞ்சு வந்து ஒன்னா இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படி ஒரு காரணத்துக்காக அதை என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து டெஸ்ட் பண்ண போறாங்க. சரி, அது மட்டும் இல்லாம நிறைய பேர் என்ன பண்ண அப்படின்னா இதுக்காக வந்து எதிர்கருத்து எல்லாம் தெரிவிச்சுட்டு வராங்க. நிறைய என்ன அப்படின்னா மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள், ஏன்னா வந்து இது குயிக்கா ஒரு வைரஸ் வந்து
ஒரு வைரஸ்க்கான வகைன் கண்டுபிடிக்க ஒரு 13 ஒரு 16 மாதங்கள் ஆகும். ஏன்னா நம்ம வந்து குயிக்கா பண்ணிட்டு இருக்கோம், அப்படி இருப்ப இது வந்து ரிஸ்க் ஆகுமோ அப்படின்னு மாதிரிலாம் ஒரு பயமா இருக்கு. அந்த மாதிரி நிறைய பேர் நம்மளும் கருத்து எல்லாமே சொல்லிட்டு வராங்க. ஆனா இருந்தாலுமே இது வந்து ஹியூமனுக்கு அப்புறம் டெஸ்ட் அளவுக்கு வந்திருக்கு. ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஹியூமன் டெஸ்ட்டுக்கு இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ண போறாங்க, நல்ல விஷயம்தான். ஆனா இது கண்டிப்பா சக்சஸ் ஆகணும் அப்படிங்கறத நம்ம எல்லாருமே வேண்டிப்போம். சக்சஸ் ஆனா மட்டும்தான் நம்ம எல்லாத்துக்குமே கூடிய சீக்கிரம் அப்புறம் வெக்கைன் வந்து கிடைக்கும். சரி ஓகே. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் வந்து WHO சீப் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னா சௌமியா சுவாமிநாதன். அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த கொரோனா வைரஸ் நீங்க நல்ல கவனிங்க, நம்ம யாரோட பேசும்போது நம்ம மௌத்துல இருந்து வரக்கூடிய அந்த நீர் துளிகள் பாத்தீங்க அப்படின்னா 10-15 நிமிஷம் காற்றுலயே இருக்குமாமா அந்த வைரஸ். அந்த நீர்த்துறை அந்த காட்டுலயே இருக்கும்போது, ஏன்னா நம்ம வந்து இந்த டிஸ்டன்ஸ் இல்ல, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணல, நிறைய பீப்புள் வந்து கூட்டமா இருக்கிற இடத்த என்ன பண்ண பாப்போம் போயிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம என்ன அப்படின்னா அதாவது நிறைய பேர் மாஸ்க் உபயோகப்படுத்த பீப்புள் கூட போய் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வைரஸ் இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரம் அந்த வைரஸ் நம்மள பாதிக்கிறதுக்கானது அப்படின்னா சான்சஸ் இருக்கு. அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை தடுக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் மட்டும் நம்ம பண்ணணும். ஒன்னு என்ன அப்படின்னா பயப்படக்கூடாது, இந்த வைரஸ் நினைச்சு நம்ம எப்போதுமே பயமே இருக்கக்கூடாது. செகண்டரி பாத்தீங்க அப்படின்னா பயம் இல்ல அப்படின்னாலும் ஒரு ப்ரிகாஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான சேஃப்டி ப்ரிகாஷன், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நம்ம என்ன பண்ண அப்படின்னா வெளியே போகும்போது சோசியல் டிஸ்டன்ஸ், மாஸ்க், அது மட்டும் இல்லாம ஹேண்ட் வாஷ் பண்றது, சானிடைசர், இது எல்லாத்தையும் நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ண மட்டும்தான் இந்த வைரஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா பாதுகாத்துக்க முடியும். வெக்கைன் வந்துருச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது, ஆனா வெக்கைன் வர வரையும் நம்மள நாமே பாதுகாத்துக்கணும் அப்படின்னா இதுதான் வந்து ப்ரொசீஜர். சரி ஓகே. அப்படியே இந்த வெக்கைன் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னாலுமே ஃபர்ஸ்ட் இனிஷியா யாருக்கு வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னா ரொம்ப ஏஜ்டு பர்சன் மட்டும் தான் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா வந்து இப்ப இளைஞர்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் வந்து அந்த அளவு ஆன்டிபயோட்டிக் ரொம்பவே அதிகமா இருக்கும். ஏன்னா ஏஜ்டு பர்சனுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் இனிஷியலா அவங்களுக்கு தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரொம்ப கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப ரிஸ்கா உள்ள பீப்புளுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த வெக்கையை என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இதான் வந்து இந்த வெக்கையினை பத்தின ஒரு சில இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அதே போல இந்த வெக்கையின் வந்து கம்பல்சரி எல்லா நியூஸையும் பார்க்கும்போது எல்லா விஷயத்தையும் அவங்க ஷேர் பண்றது எல்லாத்தையும் பார்க்கும்போது மேக்சிமம் இந்த மந்த் எண்ட் ஆயிடும். அதாவது 3 ரேஞ்ச் ஆயிடும் கண்டிப்பா இந்த வெக்கையின் எல்லாத்தையுமே வர்றதுக்கு. மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பரா யாராவது அனௌன்ஸ் கொடுத்தா மட்டும் நம்புங்க. ஐசிஎம்ஆர் இருக்காங்க, ஐசிஎம்ஆர் கொடுப்பாங்க எந்த ஒரு நியூஸா இருந்தாலுமே கொடுக்க. அது மட்டுமே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்ம நிறைய பேர் என்ன பண்ண அப்படின்னா ஃபேக் நியூஸ் வந்து பரப்புறாங்க. அது எல்லாமே August 15 கொரோனா வெக்கைன் வந்து எல்லாருமே டிஸ்ட்ரிபியூட்வாங்க அப்படிங்கறது ஒரு தப்பான நியூஸ். கண்டிப்பா நீங்க என்ன பண்ணாதீங்க அப்படின்னா அதை வந்து நம்பாதீங்க. ஏன்னா வந்து இந்த வெக்கைன் வரது கண்டிப்பா கொஞ்சம் நாளாகும். ஏன்னா டெஸ்டிங் ப்ரொசீஜரே ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கறதுனால கம்பல்சரி டைம் ஆகும். ஆனா கண்டிப்பா சக்சஸ் ஆகும். ஏன்னா நம்மளால ரொம்ப முயற்சி பண்ணி பண்ணிட்டு வராங்க, சக்சஸ் ஆகும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த வெக்கைன் எப்படியா சக்சஸ் ஆகணும் அப்படின்னு வேண்டிப்போம். சோதனையில ஈடுபடுற எந்த நபருக்குமே எந்த ஒரு விஷயமும் வந்து ஆகக்கூடாது. கண்டிப்பா அது வந்து சக்சஸ் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்த நான் என்ன பண்ண அப்ப இந்த இடத்த அப்புறம் முன் வைக்கிறேன். நீங்க என்ன பண்ணுங்க அப்படி வேண்டிக்கோங்க. சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம 130 கோடி மக்கள்ல எல்லாருமே அப்படின்னா ஈஸியா அப்படின்னா அந்த வெக்கைன் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அந்த வைரஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மீண்டு வந்துடலாம். சரி ஓகே. அதே போல இந்த கோவேக்சின் சம்பந்தமான ஒரு சில இன்ஃபர்மேஷன் உங்களோட என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஷேர் பண்ணேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்தை நீங்க என்ன பண்ண அப்படின்னா கீழே கலந்து கமெண்ட் பண்ணுங்க. சரி ஓகே. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. அப்படின்னா இந்த கோவேக்சின் பத்தின ஒரு சந்தேகங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவங்களும் தீர்த்துக்க முடியும். சரி ஓகே. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்த பதிவுல மீட் பண்ணுவோம். பை. சேஃப். டேக் கேர்.